ஹலோ கைஸ், வெல்கம் டு பைக்கர் ஷார்ட் ரெட்ரோ வெர்ஷன். இந்த ரெட்ரோ வெர்ஷன்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, விண்டேஜ் பைக்ஸ் பத்தி பேச போறோம். விண்டேஜ் பைக்ஸோட ஹிஸ்டரி, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் இந்த விண்டேஜ் பைக் இந்த இந்தியன் ரோட்ஸ்ல எவ்வளவு ஃபேமஸா இருக்கு, அந்த மாதிரிலாம் அதை பத்தி பேச போறோம். எஸ், இவன் சொன்ன மாதிரி விண்டேஜ் பைக்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஸோ இந்த எபிசோட்ல எந்த விண்டேஜ் பைக்கை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்டூட் 350. ஸோ அந்த வண்டி எவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ மறக்காம இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. இது வரைக்கும் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ பண்ணிடுங்க. ராஜ்டூட் 350 அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80s kids அண்ட் 90s kids கிட்ட தாங்க கேட்கணும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1983 1987 வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஹை டார்க் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஹை டார்க், லோ டார்க் அப்படின்னு ரெண்டு வேரியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இந்த வண்டியில். ஸோ ஃபஸ்ட்டு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ஹை டார்க் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அடுத்து 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா லோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹை டார்க் வந்துட்டு மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்காக வந்துட்டு லோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த வண்டியோட இனிஷியல் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் சரி எந்த வண்டியும் இந்த அளவுக்கு ஒரு இனிஷியலே இருக்காது. இனிஷியல் பிக்கப் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபஸ்ட் கியர்லேயே 80 km/h போவோம் அப்படின்றது சொல்கிறாங்க. அண்ட் டாப்பு பார்த்தீங்கன்னா 160-170 கிட்ட போகுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ 2-stroke 350cc அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்குற இது ஒரு வண்டி, ராஜ்டூட் 350ன்றது. ஸோ ராஜ்டூட்டுக்கு வந்துட்டு இன்னொரு நேமும் இருக்குது, ஆடின்னு சொல்லுவாங்க. ஆடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் டிரைவ்டு இல்லை ரேஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வண்டி பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரியுது உங்களுக்கு ரேசஸ்க்காக தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு. இப்போ வர KTM, டியூக்கு, RC இதோடலாம் பார்த்தீங்கன்னா ஆடி தாங்க இருக்கிறதுலேயே டாப் ஸ்பீட் அடிக்கும், பயங்கரமாக பண்ணும் இது பர்ஃபார்மன்ஸ்லாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை இது வரைக்கும் எந்த வண்டியுமே அடிச்சுக்காது, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் கொடுத்து. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 கார்பியூரேட்டர், 2 பிஸ்டன், 2 போர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது அப்போவே வந்துட்டு 20 exhaustோடு வந்தது. ஸோ இப்போ வர இன்டர்செப்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க 20 exhaust கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த ஆடியில் பார்த்தீங்கன்னா அப்போவே 20 exhaust கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வண்டிக்கு நிறையா பேர் யோசிப்பீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்குதா அப்படின்றதையும் யோசிப்பீங்க. ஸோ இதை வச்சுருந்த ஓனர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குது ஆனால் ரொம்ப ரேர், அதையும் மென்ஷன் பண்ணுறாங்க, ரேர்ன்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி எங்கே வாங்குறீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு, ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கொஞ்சம், டெல்லியில் கொஞ்சம், அண்ட் நிறையா இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. நான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டெலஸ்கோபிக் ஃபோர்க் ஆயில் டேம்ட்டும், ரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆர்ம் காயில் ஸ்ப்ரிங் வித் ஏர் டேம் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1320 mm கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட கீ ஸ்பெக்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வண்டி போத் இந்தியா அண்ட் ஜப்பான் 2 கண்ட்ரிலும் மேக் இருக்கனால பவர் அண்ட் டார்க் நிறைய வித்தியாசமாது. இந்தியாவில் இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 30.5 bhp அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 32.3 Nm கொடுத்துருக்காங்க. வேறாஸ் இன் ஜப்பான் பார்த்தீங்கன்னா 39 bhp பவரும் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 37.2 Nm கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் 2 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்பர் ஆஃப் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கியர் இருக்குது. அடுத்து இந்த வண்டியோட வெயிட் பற்றி பார்ப்போம். இந்த வண்டி ட்ரை வெயிட் பார்த்தீங்கன்னா 143 kgs, வெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 145 kgs இருக்குது. அண்ட் தென் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 16 liters இருக்குது. தென் இந்த வண்டியோட கீ ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்வின் கார்பரேட்டர் அண்ட் டார்க் இண்டக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த வண்டி 0-100 7 seconds போகுது. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150-170 km போகுது. இப்போ இருக்கிற KTM 390 கூட அவ்வளோ போகுமான்னு தெரியல. அண்ட் இந்த வண்டி அப்போவே பார்த்தீங்கன்னா 150-170 km போகுது. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20-30 km தருது. இப்போ உங்களுக்கு RD350 பற்றி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அந்த வண்டி பற்றி உங்களுக்கு கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே கை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஆட்ஸ் ஏதாவது நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ டைரக்ட் DM பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் பைக்கர் ஷார்ட் ரெட்ரோ வெர்ஷன்.